மலையில இருந்து இறங்கின உடனே முதல்ல ஒயின் ஷாப் போனோம் சாமி. சாமி சும்மா வா சாமி, மாலை விட கழுத்துல அதுக்குள்ளே ஒயின் ஷாப். நீங்க செஞ்ச உதவிக்கு என்ன பண்றதுன்னு எங்கடி, நாங்களும் சேர்ந்துதான கூட்டு கலவணித்தனம் பண்ணோம். குழந்தை எங்கெல்லாம் கழட்டி விட்டேன், நாங்களும் தானே கூட வந்தோம். காட்டி யானை ட்ரெயின் பண்ணது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதுவும் கொம்பன் கசும் பிரதர் வேற. கொஞ்சம் குடியா, இந்தா நீங்களே பிரிச்சுக்கோங்க. ஏண்டா, கேவலம் ஒரு படத்துக்காக யானையை எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணி கோயிலுக்கு வரப்போறவங்களை ஏமாத்துறமே, இது நியாயமா? நம்ம கடவுள் நம்பிக்கை ஏற்றி தாண்டா விட்டுருக்கோம், இறக்கல. ஜம்போ இந்தியாவில் இருக்கான், நான் ஜப்பானில் இருக்கேன். அப்போ எப்படி ஜம்போ என்னை காப்பாற்ற போகிறான்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் இவங்க ஊரில் ஒரு மேஜிக் ஷோ நடந்துச்சு. ஏய், நீ இன்னும் ரெடி ஆகலையா? எங்கடா மேஜிக் ஷோ இருக்கிறதே மறந்துட்டியா? ஆமால, மறந்துட்டானே. ஃபங்க்ஷன்ல இங்க வந்துறேன். இவன் இப்பதான் பட்டா பட்டியே போட்டுருக்கான். இவன் ரெடியாதுக்குள்ள ஷோவே முடிஞ்சிடும். வாங்கடா போலாம். வாங்கடா, நான் உங்களுக்கு முன்னாடி வந்து காட்டுறேன். என்ன பண்றது? ஜம்போ வரலையா? அவன் எங்க வரப்போறான்? ஏய், நீ எப்படா வந்த? நான் தான் அப்பவே சொன்னல உங்களுக்கு முன்னாடி வந்துருவேன்னு. கரெக்ட், நீ முன்னாடியே சொன்ன. இது என்னது? தண்டவாளம், தண்டவாளம். உங்க ஊர்ல ட்ரெயின் இருக்கா? இல்ல. வேணுமா? ஆமா.
இது வேணுமா? சினிமா பார்க்கணும்னு ஆசைப்படுற மாதிரி சொல்றேன். மேஜிக் கத்துக்கிறது ஒன்றும் அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. கஷ்டம் தெரியும் சார், ஆனால் கஷ்டப்படலாம்னு முடிவு பண்ணிட்டேன் சார். ஹலோ, வணக்கம் மிட்டல் சார், சகுனம் பேசுகிறேன். நல்ல சகுனம், சொல்லுங்க. ஜப்பான்ல டோக்கியோ தமிழ்ச்சங்கத்தில் ஒரு ஷோ வந்திருக்கு. எப்போ? 10 நாளில் கிளம்பணும். கில்லி பேமெண்ட் புக் பண்ணிக்கவா? அப்படியே எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இருந்தால் கூப்பிட்டுக்கோங்க. பெட்டி பிடிக்கலாம் தூக்கணும்ல. ஓகே, அப்புறம் பேசுகிறேன். உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்கா? இருக்கு சார். உனக்கு மேஜிக் கற்றுக் கொடுக்குறேன். ஆனால் நீ ஜப்பானுக்கு எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் பாயாக வரணும். ஆ, கண்டிப்பாக சார், வரேன் சார். சரி, நாளைக்கு காலையில் வந்துடு, உனக்கு மேஜிக் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே சார், வரேன் சார். நல்லபடியா தீரணும்னா அது ஒண்ணுதான் வழி.